அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததால் தான் விவசாய நிலங்கள் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதுரை கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டம் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர் மழையால் ஏற்பட்ட சேதம் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மழைக்காலத்திற்கு முன்பு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததுதான் சேதம் அதிகரிப்பதற்கான காரணம் என்றும், மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு ஏக்கர் நெற்பயிருக்கு 15,000 ரூபாய் அரசு வழங்க வேண்டும் என்றும், கூட்டுறவு பயிர்க்கடனை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். எந்த ஏரியிலும் சட்டஸ் கிடையாது, ஆகவே ஏரி தூர்வாரப்படாததுனால கொஞ்சம் மழை பெய்ஞ்ச உடனே தண்ணி உடைச்சிக்கிட்டு வெளியே போகுது, அதனால மொத்தத்துக்கு சேதம் ஏற்படுதே தவிர இது மழை மட்டுமே காரணம்னு சொல்லி அரசாங்கமும் அதிகாரிகளும் தப்பித்துக் கொள்வது முழு நியாயம் இல்லை என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஒரு ஏக்கர் நெல் சாகுபடிக்கு 15,000 ரூபா வழங்கணும், கூட்டுறவு பயிர் கடன்களை வந்து அரசாங்கம் தள்ளுபடி பண்ணணும், பருத்தி மணிலா வெங்காயம் போன்ற சாகுபடி மஞ்சள் போன்ற சாகுபடிக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தாதான் அந்த ஈடு செய்ய முடியும். ஒரு டன் கரும்புக்கு 3,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், தனியார் கரும்பு ஆலைகள் மோசடியை தடுக்க வலியுறுத்தியும், வரும் 22ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாகவும் கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்தனா்.